Hi friends, welcome to our channel Listen, Learn, Excel. Last class number sequences oda introduction paatho, sequence na enna nu paatho, what are the different types of finite sequences na enna nu paatho. Innikku namba or important ana concept paaka porom, that is mean. Mean na enna, adu vandu sequences oda means ellathi enna nu nama paaka porom. Vaanga namba class ku la polam. அதாவது நம்ம ஃபோர் டிஃப்ரெண்ட் ப்ராக்ரெஷன்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன், ஏஜிபி அண்ட் ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். ஸோ இது எல்லாத்தோட மீன் என்னன்றதை பார்க்க போகிறோம். மீன்னா என்ன சொல்லுங்கள், மீன்னா என்ன? நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், மீன் இஸ் நத்திங் பட் வாட், ஆவரேஜ். மீன்ன்றது என்ன? ஆவரேஜ், ஆவரேஜ் ஆஃப் த சீக்வன்ஸ், ஆவரேஜ் ஆஃப் த நம்பர்ஸ் இன் த சீக்வன்ஸ், அதுதான் நம்ம மீன்னு சொல்லுவோம். இப்போ இந்த மீன் வந்து ஒவ்வொரு ப்ராக்ரெஷன்லேயும் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீன், அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட மீன், தட் இஸ் அரித்மெட்டிக் மீன். இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, A1, A2, A3 till AN வரைக்கும் இருக்குது. இது ஃபைனைட் சீக்வன்ஸ். ஸோ நம்மளுக்கு N வரைக்கும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். வெறும் A1, A2, A3 போட்டு டாட் டாட் டாட்னு வைக்கக்கூடாது. தட் இஸ் நத்திங் பட் இன்ஃபைனைட் சீக்வன்ஸ். என்ன ரெப்ரசன்ட் பண்ணால் மட்டும்தான் அது ஃபைனைட் சீக்வன்ஸ். சரி, இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு நான் அரித்மெட்டிக் மீன் கண்டுபிடிக்க போகிறேன். அதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கேபிட்டல் AM, அரித்மெட்டிக் மீன். நம்ம ஆல்ரெடி தெரியும் மீன்னா என்ன, மீன்னா என்ன பண்ணுவோம், ஆவரேஜ்னால் என்ன பண்ணுவோம், சம் ஆஃப் ஆல் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். அதாவது கொடுத்துருக்குற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு ஆவரேஜ், அதுதான் நம்மளோட மீன். நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயும் படிச்சிருப்பீங்க. ஸோ அரித்மெட்டிக் மீன் இஸ் நத்திங் பேட். இது ஏன் நம்ம அப்படியே பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன் தான், அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன்னா என்ன, அங்கே சம்மேஷன் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் டைரெக்டாக அந்த ஃபார்முலாலே நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணி டோட்டல் அப்சர்வேஷன், தட் இஸ் டோட்டல் டேர்ம்ஸ் இன் த சீக்வன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், இதுதான் அரித்மெட்டிக் மீனோட ஃபார்முலா. புரியுதுங்களா? இதில் ஒரு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா, ஏகேன்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா, திஸ் ஏகே இஸ் நத்திங் பட் மீன் ஆஃப் ப்ரெடிசஸர் ஆஃப் ஏகே அண்ட் இமீடியட் சக்சஸர் ஆஃப் ஏகே. அதாவது இதோட இமீடியட் ப்ரெடிசஸர்னால் அடுத்த முன்னாடி, அதுக்கு அடுத்த முன்னாடி நம்பர், அடுத்த முன்னாடி இல்லை அதுக்கு முன்னாடி நம்பர், உடனடியாக அதுக்கு முன்னாடி நம்பர் என்னமோ அது அடுத்த நம்பர் ரெண்டுத்தோட அரித்மெட்டிக் மீன் தான் இந்த ஏகே. அதாவது எந்த டேர்மாக வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A2, A2ன்றது எப்படி வரும் அப்படின்னா, A1 ப்ளஸ் A3 டிவைடட் பை 2. இப்போ A3 எப்படி வரும்னா, A2 ப்ளஸ் A4 டிவைடட் பை 2. அதை தான் இங்கே ரிசல்ட்டாக சொல்கிறாங்க. ஏகே இஸ் நத்திங் பட் மீன் ஆஃப் இமீடியட் ப்ரெடிசஸர், இதோட முன்னாடி டேர்ம், அண்ட் இமீடியட் சக்சஸர், இதோட பின்னாடி டேர்ம் தான் வந்து ஏகே. எந்த ஒரு டேர்மாக இருந்தாலும் அது வந்து அரித்மெட்டிக் மீன் ஆஃப் முன்னாடி அண்ட் பின்னாடி டேர்ம் தான் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கண்டிஷன். எப்படி கண்டுபிடிக்கலாமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் மீன் எடுக்கணும். மீன் எடுத்தால் என்ன வரும் பாருங்கள், ஏகே மைனஸ் 1 ப்ளஸ் ஏகே ப்ளஸ் 1 டிவைடட் பை 2. இப்போ சப்போஸ் ஏகே, அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் எப்படி இருக்கும், ஏ ப்ளஸ் டி, ஏ ப்ளஸ் 2D இருக்குமா. நான் என்ன பண்ணுறேன், ஏ ப்ளஸ் கேடியை தான் வந்துட்டு ஏன்னு ஏகேன்னு எடுத்துக்கிட்டேன். அப்போ ஏகே மைனஸ் 1 என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் கே மைனஸ் 1 இன்ட்டு டின்னு இருக்குமா. ஏகே ப்ளஸ் 1 என்ன இருக்கும், ஏ ப்ளஸ் கே ப்ளஸ் 1 இன்ட்டு டி. இப்போ இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம், ஓகேவா. அதாவது இது ரெண்டுத்துக்கும் நான் அரித்மெட்டிக் மீன் எடுத்தேன்னா எனக்கு இது வருதான்னு ப்ரூவ் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன் பாருங்கள், ஏ ப்ளஸ்
k minus 1 into d plus a plus k plus 1 into d divided by 2. இதை சிம்பிளிஃபை பண்ணால் பாருங்கள் a plus kd minus d plus a plus kd plus d divided by 2 which is equal to minus d plus d cancel 2a plus 2kd divided by 2 which is equal to a plus kd by 2 which gives you a plus kd. அப்படினா என்ன? AK. ப்ரூவ் ஆயிடுச்சா? அதாவது ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் எந்த டேர்மாக இருந்தாலும் அந்த டேர்ம் என்ன அப்படின்னா முன்னாடி பின்னாடி இருக்கிற டேர்மோட அரித்மெட்டிக் மீன் தான் உங்களோட அதுக்கான ரிசல்ட். புரியுதுங்களா? அரித்மெட்டிக் மீன்னா என்னன்னு புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியோமெட்ரிக் மீன். ஜியோமெட்ரிக் மீன்னா என்ன? ஜியோமெட்ரிக் மீன்னா என்ன? சேம் இதே தான். சின்ஸ் அதில் வந்துட்டு ஃபுல்லாக ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷன், தட் இஸ் காமன் ரேஷியோ இருக்கிறதுனால ஜியோமெட்ரிக் மீன் என்ன அப்படின்னா இந்த எண் இங்கே வந்துடும். நம்ம இங்கே போட்டிருக்க டிவிஷனில் இருக்கிற எண் அங்கே ஸ்கொயர் ரூட் எண். ஓகேவா? ரூட் எண் ஆஃப் ஏ ஒன் இன்டு ஏ டூ டு ஏஎன். இருக்கிற சீக்வன்ஸோட டேர்ம் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு எந்த ஸ்கொயர் ரூட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் உங்களோட ஜியோமெட்ரிக் மீன். புரியுதுங்களா? இப்போ இந்த ஜியோமெட்ரிக் மீன்லேயும் இதே ரிசல்ட் இருக்குது. இதே ரிசல்ட்டு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். தட் இஸ் ஏகே இஸ் நத்திங் பட் மீன் ஆஃப் ஏகே மைனஸ் ஒன் அண்ட் ஏகே ப்ளஸ் ஒன். சரி, ஜியோமெட்ரிக் மீனில் நம்ம டேர்ம்ஸ் எப்படி எடுப்போம்? ஏ ஆர் ஆர் ஸ்கொயர்னு போகுமா? இப்போ இது வந்து ஏதாவது ஒரு டேர்ம் எடுத்துக்கலாம். ஏகே என்னென்னு எடுத்துக்கலாம்? ஏஆர்னு எடுத்துக்கலாமா? ஓகே, சரி. ஏகே மைனஸ் ஒன்று என்னென்னு எடுத்துக்கலாம்? ஏகே மைனஸ் ஒன்று ஏ, இல்லைன்னா ஏஆர் ஸ்கொயர்னு எடுத்துக்கோ. இது ஏஆர்னு எடுத்துக்கோ. ஏகே ப்ளஸ் ஒன் என்னவாக இருக்கும்? ஏஆர் கியூப். ஓகேவா? இல்லை காமனாக என்ன பண்ணலாம்? ஏஆர் பவர் என், ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன், ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன், என் மைனஸ் டூ, ஏஆர் பவர் என். ஓகேவா? இப்படி எடுத்துக்கலாமா? ஏகேவை ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னுனா இதுக்கு முன்னாடி டேர்ம் என்ன இருக்கும்? ஏஆர் பவர் என் மைனஸ் டூ. இதுக்கு பின்னாடி டேர்ம் என்ன இருக்கும்? ஏஆர் பவர் என் இருக்கும். சரி, இப்போ இதை ப்ரூவ் பண்ணலாம். ஜியோமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ஏஆர் பவர் என் மைனஸ் டூ இன்ட்டு ஏஆர் பவர் என் விச் இஸ் ஈக்குவல் டு nth ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஆர் பவர் என் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஆர் பவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஆர் பவர் என் ப்ளஸ் என் மைனஸ் டூ விச் கிவ்ஸ் யூ ஏ ஸ்கொயர் ஆர் பவர் டூ என் மைனஸ் டூ. தட் இஸ் நத்திங் பட் ஏ ஸ்கொயர் ஆர் டூ பவர் n மைனஸ் ஒன். இங்கே ரெண்டு டேர்ம் தான் இருக்குது. இங்கே நம்ம எத்தனை டேர்ம் இருக்குது? டூ டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இது நம்ம என்ன ஆகிடும்? ஸ்கொயர் ரூட். ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட்னா என்ன நம்மளுக்கு? ஏஆர் பவர் என் மைனஸ் ஒன்னு வரும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் யுவர் ஏகே. ஓகேவா? ப்ரூவ் பண்ணியாச்சா? ஸோ ஜியோமெட்ரிக் மீன்லேயும் எந்த டேர்ம் எடுத்தாலும் அந்த டேர்ம் இஸ் நத்திங் பட் அதோட இமீடியட் ப்ரொடியூசர், இமீடியட் சக்சஸஸாரோட ஜியோமெட்ரிக் மீன் தான் அந்த டேர்ம். புரியுதுங்களா? ஓகே, சரி. ஹார்மோனிக் மீனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிதான், ஹெச் ஒன் ஹெச் டூ ஹெச் த்ரீன்னு சொல்லிட்டு
HN வரைக்கும் ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன் சீக்வன்ஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா, இப்போ இதான் ஹார்மோனிக் ப்ரோக்ரெஷன். அப்படின்னா நம்மளோட ஏபி என்ன, 1/H1, 1/H2, 1/H3 to 1/HN. நான் ஆல்ரெடி சொன்னேன், ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனுக்கு எந்த எந்த ஃபார்முலாஸும் செப்பரேட்டாக கிடையாது. ஏன்னா ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக கன்வெர்ட் பண்ணி சேம் அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனோட ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்ணேன், கொடுத்துருக்குற ஹார்மோனிக் ப்ராக்ரெஷனை அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும், அரித்மெட்டிக் மீன் தான் கண்டுபிடிக்கணும். அரித்மெட்டிக் மீன் என்ன, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை என், கரெக்டாக அதை தான் நம்ம பண்ணுறோம். இல்லை ரொம்ப சிம்பிள் திங்ஸ் தான், டிவைடட் பை என், இது அரித்மெட்டிக் மீன். இப்போ எனக்கு ஹார்மோனிக் மீன் வேணும். அரித்மெட்டிக் மீனுக்கு அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா அதுதான் உங்களோட ஹார்மோனிக் மீன். ஸோ என் டிவைடட் பை 1/H1 + 1/H2 + 1/H3 till 1/HN. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் இது தான் உங்களுக்கு ஹார்மோனிக் மீனோட ஃபார்முலா. புரிஞ்சுதுங்களா ஹார்மோனிக் மீன்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அரித்மெட்டிக் மீன்னா சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் என், ஜாமெட்ரிக் மீன்னா என்த் ரூட் ஆஃப் டோட்டல் டேர்ம்ஸ் மல்டிப்ளை பண்ணி என்த் ரூட் எடுத்தோன்னா அதுதான் ஜாமெட்ரிக் மீன். இங்கே ஹார்மோனிக் மீன்னா என்ன, என் டிவைடட் பை அரித்மெட்டிக் மீன், சாரி ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் தான் உங்களோட ஹார்மோனிக் மீன். புரியுதா, ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இது மூணுத்தோட ரிலேஷன் நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீனோட ரிலேஷன் ஃபைன் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன், டூ டேர்ம்ஸ் எடுத்துக்கிறேன், டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ், தட் இஸ் ஏ அண்ட் பி. ஓகேங்களா, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன், ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த நம்பருக்கான ஏஎம் என்ன, அரித்மெட்டிக் மீன் என்ன, ஏ ப்ளஸ் பி பை டூ, கரெக்டாக ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிட்டேன். அதுவே இந்த ரெண்டு டேர்முக்கான ஜாமெட்ரிக் மீன் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் சாரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, கரெக்டாக ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஹார்மோனிக் மீன் என்ன, ஹார்மோனிக் மீன் என்ன, இதோட ரெசிப்ரோக்கல் இல்லையா, அப்படி எழுதணுமா, எப்படி எழுதணும், என் டிவைடட் பை தட் இஸ் டூ டிவைடட் பை 1/A + 1/B. ஸோ இது எப்படி எழுதலாம், 2AB / A + B. இப்போ இதுதான் உங்களுக்கு ரெண்டு பாசிட்டிவ் நம்பர்ஸோட அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன். இப்போ இது மூணுத்துக்கான ரிலேஷன் நான் ஃபைன் பண்ண போகிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஏஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜிஎம்மா, இஸ் ஏஎம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம்மான்னு நான் கேட்குறேன். அதாவது அரித்மெட்டிக் மீன் ஜிஎம்மை விட அந்த ஜாமெட்ரிக் மீனை விட பெருசாக இருக்குமா அப்படின்றதான் க்வெஸ்சன். ஓகேங்களா, அரித்மெட்டிக் மீன் என்ன, ஏ ப்ளஸ் பி பை டூ, ஜாமெட்ரிக் மீன் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. இப்போ நான் இதுக்கான ஒரு ரிலேஷன் நான் எடுத்துக்கிறேன். அதாவது என்ன அப்படின்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கும், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தானே, கரெக்டாக இதோட வேல்யூ எப்பயுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குமா, ஏன்னா ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா நெகட்டிவ் டேர்ம் என்ன ஆகிடும், பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, ஸோ இதை நான் எப்படி எழுதுகிறேன், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4AB. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2AB + B² - 4ABனா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2AB + B² தட் இஸ் நத்திங் பட் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ என்ன வரும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 4ABன்னு வருமா. ஈக்குவாலிட்டியெலாம் நான் நடத்தியிருக்கேன், இங்கே எனக்கு இந்த டேர்ம் வரணும் அப்படின்னா ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுறதுக்கு போத் சைட் நான் என்ன பண்ணுறேன், ப்ளஸ் 4ABயால் ஆட் பண்ணனா இந்த டேர்ம் கேன்சல் ஆகிடும், இங்கே 4AB வந்துடும். இப்போ பாருங்கள், இங்கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஆகும்,
a plus b greater than or equal to square root panitana 2ab varum 2 root ab varuma ipo enagum a plus b by 2 greater than or equal to root ab nu varuma enak 2 va cancel panna so both side na enna pandren 2 ala divide pandren divide pannana 2 2 cancel aidum appo a plus b by 2 greater than or equal to root ab nu vandrum so what is a plus b by 2 that is nothing but am greater than or equal to root ab enna gm so am greater than or equal to gm endradhu true the condition true எப்போ வந்து ஈக்குவல் ஆகும் வென் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் எப்போ வந்து ஏஎம்மும் ஜிஎம்மா சேம் ஆகும் பாருங்கள் வென் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் எப்போ சேம் ஆகும் ஏஎம்மும் ஜிஎம்மும் சொல்லுங்கள் ஏ இஸ் ஈக்குவல் டு பி வென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னா A is equal to B போடுங்க இந்த கண்டிஷனில் என்ன வரும் A is equal to B போட்டால் அப்படின்னா என்ன வரும் 2A by 2 greater than or equal to root A square இது எதுவும் கேன்சல் ஆகிடும் ஸோ A greater than or equal to A that means A is equal to A ஓகேவா அப்போ ஏஎம்மும் ஜிஎம்மும் எப்போ சேமாக இருக்கும் வென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி வென் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கண்டிஷனில் தான் ஏஎம்மும் ஜிஎம்மும் சேமாக இருக்கும் அதை நம்ம இப்படி இந்த ஃபார்முலாவில் போடலாம் இப்போ வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா இங்கே பாருங்கள் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ என்ன ஆகும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஏபி ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு டூ ரூட் ஏபி ஏ ப்ளஸ் பி பை டூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏபி ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் இப்படியும் போடலாம் இப்படியும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஸோ ஏஎம்மும் ஜிஎம்மும் எப்போ சேமாக இருக்கும் வென் போத் த டேர்ம்ஸ் ஆர் ஈக்குவல் தட் இஸ் வென் ஏ இஸ் ஈக்குவல் டு பினா தான் இந்த ஈக்குவாலிட்டி ஹோல்ட் ஆகும் புரியுதா அப்படி இல்லைனா ஏஎம் வந்து எப்பயுமே ஜிஎம்மை விட அதிகமாக தான் இருக்கும் ஏஎம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம் ஓகேவா புரிஞ்சுதா நெக்ஸ்ட்டு இஸ் ஜிஎம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச்எம் ஓகேவா இஸ் ஜிஎம் greater than or equal to HM. எப்படி ப்ரூவ் பண்ணலாம் GM minus HM is equal to என்ன GM minus HM என்ன root AB minus HM என்னது 2AB by A plus B. சரி இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணனா என்ன வரும் A plus B root AB minus 2AB divided by a plus b இப்போ இது ரெண்டுத்துலேருந்து நான் ரூட் ஏபியை காமனாக வெளியே எடுக்கிறேன் ரூட் ஏபியை காமனாக வெளியே எடுத்தேன்னா என்ன வரும் ஏ ப்ளஸ் பி மைனஸ் டூ ரூட் ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இந்த டேர்ம் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி மைனஸ் டூ ரூட் ஏபி எப்படி எழுதலாம் ரூட் ஏபி இன்டு ரூட் ஏ ப்ளஸ் ரூட் பி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா ஏ ஸ்கொயர் ஏ பி ஸ்கொயர் பி மைனஸ் சாரிங்க மைனஸ் ரூட் ஏ மைனஸ் ரூட் பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இப்போ பாருங்கள் இந்த டேர்மும் எப்பயுமே எப்படி இருக்கும் கிரேட்டர் தென்னாக தான் இருக்கும் இந்த டேர்ம் எப்பயுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும் ஏன்னா இங்கே ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தான் ஸோ ஜிஎம் ஜிஎம் மைனஸ் ஹெச்எம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ தட் மீன்ஸ் ஜிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச்எம்
ஓகேவா? இப்போ ஏஎம் ஜிஎம் ஹெச்எம்க்கு எப்படி ரிலேஷன் எழுதுவோம்? ஏஎம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிஎம், ஜிஎம் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஹெச்எம். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன். நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட், நெக்ஸ்ட் ஒரு ரிசல்ட் தட் இஸ் ஏஎம் இன்டு ஹெச்எம் என்ன வரும் பாருங்க. ஏஎம் என்ன? ஏ பிளஸ் பி பை டூ. ஹெச்எம் என்ன? டூ ஏபி பை ஏ பிளஸ் பி. ஏ பிளஸ் பி பை டூ, இது என்ன? டூ ஏபி பை ஏ பிளஸ் பி. என்ன ஆகும்? ஏ பிளஸ் பி கேன்சல், டூ டூ கேன்சல், விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி. கரெக்டா? ஸோ ஏபி கேன் பி ரிட்டன் அஸ் ரூட் ஏபி த ஹோல் ஸ்கொயர். ரூட் ஏபின்றது என்ன? ஜிஎம், ஜிஎம் ஸ்கொயர். ஸோ ஏஎம் இன்டு ஹெச்எம் விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் ஸ்கொயர். ஸோ இது ஒரு ரிசல்ட். புரியுதுங்களா? புரியுதுங்களா? இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். இப்போ ஏன்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், நாலு ப்ராக்ரெஷன்னா என்னன்னு பார்த்தோம், அது ரிலேட்டடான மீன்னா என்னன்னு பார்த்தோம். அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இதுக்கான ரிலேஷன்ஷிப்ஸ் பார்த்தோம். தட் இஸ் ஏஎம் இஸ் கிரேட்டர் தென் ஜிஎம், கிரேட்டர் தென் ஹெச்எம். அப்போ இந்த மூணுத்துக்குள்ளே ஒரு ஃபார்முலா இருக்குது, தட் இஸ் ஏஎம் இன்டு ஹெச்எம் விச் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் ஸ்கொயர். ஓகேங்களா? இது ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இந்த ஃபார்முலாஸ் வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? முடிஞ்சது ஃபைனைட் சீக்வன்ஸ், அதாவது சீக்வன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அதில் ஃபைனைட் சீக்வன்ஸ்க்குள்ளே தான் பார்த்துட்ருக்கோம். ஃபைனைட் சீக்வன்ஸில் உங்களுக்கு கொடுத்த எல்லா டாபிக்ஸும் பார்த்தாச்சு. சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஜேடபிள்யூ பாயிண்ட் ஆஃப் வியூலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு. பைனாமியல் தியரம், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஜேடபிள்யூ. ஓகேங்களா? அதனால தான் இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அரித்மெட்டிக் மீன், ஜாமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன், இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த லெக்சரை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக அதை பார்த்து ரிவ்யூ பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த ஃபைனைட் சீக்வன்சஸோட ப்ராப்ளம்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், தேங்க்யூ.